வெள்ளாளன் விளை ஒரு கொக்கு கிராமம். அநேக நூற்றாண்டுகளாக அந்த கிராமம் இருக்குது. ஒரு ரோட்டு அருகே அந்த கிராமம் இருக்குது. ஒரு அழகான ஆலயம் இருக்குது. ஒரு காலத்தில் அது பனங்காடு, விடுதிகள் இருக்கும் அந்த பகுதியில் ஒரு வாலிபன், அவர் பேர் அசரியா. கிட்டத்தட்ட 16 வயசு இருக்கும். 16 வயசுலே ரட்சிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் காலையில் 6 மணிக்கு ஊருக்கு வெளியே தேரி காட்டில் வாய் திறந்து ஜெபம் பண்ண வரான். அதை அந்த ஊர் சபை வாலிபர்கள் பழக்கமாக கொண்டவர்கள். அதனால் அவங்க கூடி ஜெபிப்பது மட்டும் இல்லை, தனித்தனியாக ஜெபிப்பாங்க. உலகத்துக்காக, குறிப்பாக இந்தியாவுக்காக, குறிப்பாக தமிழகத்துக்காக ஜெபிப்பாங்க. 18ஆம் நூற்றாண்டில் அந்த அளவுக்கு நெல்லை நாடு முன்னேற்றமாக வளர்ந்த நாடு. இதற்கு காரணம் ரேனியஸ், ஒரு பரிசுத்தவான், ஜெர்மானிய தேசத்திலிருந்து ரேனியஸ் இந்தியாவுக்கு வந்தார். அந்த கிட்டத்தட்ட திருநெல்வேலி முழுவதும் நடந்தே சந்தித்தார். அந்த சந்திப்பினால் அந்த கிராமத்தில் அப்படிப்பட்ட ஜப பழக்கம் இருந்தது. பிற்கா அவர் SSLC முடித்தார், அதற்கு மேற்படிப்பு முடித்தார். அதெல்லாம் பாளையங்கோட்டையில் படிக்கணும். அப்போது அவருக்கு ஆவல் ஊழியக்காரனாகணும்னு சொல்லி அவர் வேதாகம கல்லூரியில் சேர்ந்தார். வேதாகம கல்லூரியை முடிச்சுட்டு அவர் உடனடியாக போதகராக மாறினார். நெல்லை நாட்டின் கிராமங்களில் அந்த காலத்தில் சபைகள் நிறைய வளர்ந்துட்டு வருது, நிறைய வளர்ந்துட்டு. ரேனியஸ் செய்யர் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட சபைகள், ஒவ்வொரு சபையிலும் ஆலயங்கள் கட்டப்பட்டன. அந்த ஆலயங்களுக்கு போதகர்கள் தேவை. அப்படிப்பட்ட ஒரு கிராமத்துக்கு அவர் போதகராக நியமிக்கப்பட்டார். போதகர் வாழ்க்கையிலே அவருக்கு ஒரு நல்ல திருப்தி இருந்தது. கர்த்தருக்கு ஊழியம் செய்ய ஒரு நல்ல வாய்ப்பு என்று அதை செய்தார். அந்த தென் தமிழகம், குறிப்பாக திருநெல்வேலி பகுதியில் ஒரு கிறிஸ்தவ மாநாடு, இவர் அழகாக பேசுகிறதுனால இவரையும் அந்த மாநாட்டில் செய்தியாளராக நியமித்தார்கள். அந்த மாநாட்டுக்கு நெல்லை நாடு முழுவதும் திரண்டார்கள் மக்கள். பொதுவாக அந்த தாமிரபரணி ஆற்று பக்கத்தில் நிறைய இடங்கள் இருக்கும், கிரவுண்ட்ஸ். அந்த வயல் அறுப்பு முடிஞ்ச உடனே அந்த கிரவுண்டில் அந்த ஜனங்கள்லாம் கூடுவாங்க, வண்டி பிடிச்சி வருவாங்க. 3 நாள் இப்படி நடக்கும் மாநாடு. அதில் இவர் செய்தி கொடுக்கிறார். அசரியா போதகர் செய்தி கொடுக்கிறார். செய்தி கொஞ்சம், இவர் துடிப்பான வாலிபர், வல்லமையாக பேசுகிறார். அதில் கருத்து என்னென்னா, நம்ம இங்கேயே இருக்கக்கூடாது, இயேசுவை கேள்விப்படாத மக்கள், ஜாதிகள், கிராமங்கள், நாடுகள், அங்கெல்லாம் நம்ம போய் இயேசுவை அறிவிக்க வேண்டும். இதை ரொம்ப காரசாரமாக பேசி ஒரு ஆல்ட்ரகால் கொடுக்குறார். என் நாட்டை விட்டு, என் இடத்த விட்டு, இயேசுவை கேள்விப்படாத பகுதிக்கு நான் ஊழியக்காரனாக போகிறேன்னு சொல்கிறவங்க எழும்புங்கன்னு சொல்கிறார். ஒரு துடிப்பான வாலிபன், அவன் எழும்புனான், ஆனால் கத்துனான். என்ன கத்துனான் தெரியுமா? போங்க போங்க போங்கன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் போனனையா? நீண்ட அங்கி போட்டிருக்கீங்க, இங்கேயே ராஜா மாதிரி வாழ்ந்துட்டுருக்கீங்களே, நீங்கள் போய் காட்டணேன்னு கொஞ்சம் வேகமாக பேசிட்டான். அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார். அவன் நியாயமாக தானே கேட்டிருக்கான்,
நியாயமாக தான், தம்பி உன் மூலமாக ஆண்டவர் என்னோட பேசுகிறார், வாய் விட்டு அழுதாராம், நான் போக வேண்டும், உன்னை போ என்று சொல்கிற நான் போக வேண்டும், வாய் விட்டு அழுதாராம். அத்தனை மாநாட்டு மக்கள் மத்தியில் ஸ்டேஜில் வாய் விட்டு அழுதாராம், ஆண்டவரே என்னை மன்னியும், என்னை மன்னியும், நான் தவறு செய்துட்டேன், இந்த மாநாட்டில் இந்த ஸ்டேஜில் என்னை ஒப்பு கொடுக்குறேன், இனி இயேசுவை அறிந்த இடத்துலே நான் வாழ மாட்டேன், அறியாத இடத்துக்கு நான் போவேன்னு சொல்லி அர்ப்பணிக்கிறான். ஆசிரிய போதகர் அர்ப்பணிக்கிறார். அதேபடி அவர் தோர்ணக்கல் என்ற ஒரு பகுதி, மலவாசி மக்கள், மலஜாதி மக்கள், அந்த இடத்துல ஏராளமான மலைகள், நிறைய விதவிதமான ஜாதி மக்கள், அவங்க சரியான உடை அவங்களுக்கு கிடையாது, படித்தவங்க கிடையாது, அவங்க மொழியில் எழுத்து கிடையாது. அந்த இடத்துக்கு அவர் சர்வே பண்ணி அந்த இடத்துக்கு தன்னுடைய லைஃப் முழுதும் அந்த இடத்துல செலவழிப்பதற்காக போயிடுறார். அங்கே ஊழியம் செய்கிறார். தோர்ணக்கல் என்ற இடத்துல அவர் ஊழியம் செய்தால் பேப்டிசம் வாரம் வாரம் நடக்குது. துவக்கத்தில் அந்த வருஷத்தில் 1000 பேர் பேப்டிசம் பெற்றாங்க, அடுத்த வருஷம் 10,000 பேர் பேப்டிசம் பெற்றாங்க, ஒரு 100 கிராமம் கிறிஸ்தவ கிராமம் ஆயிட்டு, சபைகள் ஆலயம் கட்ட ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய சபைகள் விரிவடைந்தது. கர்த்தர் அவருடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தார். இதை கண்ட திருச்சபை அவருக்கு போதகர் என்ற நிலையிலிருந்து பிஷப்பாக உயர்த்தப்பட்டார். பிஷப் அசரியா என்ற பெயரில் ஏராளமான சபைகளுக்கு அவர் பொறுப்பாக இருந்தார். இந்திய மண்ணிலே ஒரு இந்திய பிஷப், முதல் பிஷப் பிஷப் அசரியா. ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோன்னா அந்த வாலிபனை அதட்டியிருப்போம், பாய மூடிட்டுரு, யாரையாவது ரெண்டு இவனை வெளியே கூட்டு போங்க, இப்படி ஏதாவது சொல்லியிருப்போம். ஆனால் அவர் அப்படி இல்லை, கர்த்தர் அந்த வாலிபம் மூலமாக என்கிட்ட பேசிட்டார். நான் கர்த்தருடைய பணியை அறியாத இடத்துக்கு சொல்ல போனோம். அருமையான, எனக்கு அருமையான வாலிபர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்களே, பிஷப் அசரியாவை போல நாமும் கர்த்தருடைய வார்த்தை யார் மூலமாக வந்தாலும் சரி, நம்மை எதுக்க வேண்டும், அடிக்க வேண்டும் என்று எதிர்க்கின்ற மக்கள் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசினாலும் சரி கீழ்ப்படியணும். பிஷப் அசரியா அவர்தான் ஐஎம்எஸ் இந்திய மிஷினரி சங்கம், ஐஎம்எஸ் என்ற மிஷினரி ஸ்தாபனத்தை திருநெல்வேலி திருச்சபைக்குள் உருவாக்குகிறார். பிற்காலத்தில் என்எம்எஸ் நேஷனல் மிஷினரி சொசைட்டி, என்எம்எஸ் மிஷினரி இயக்கத்தை ஆரம்பிக்கிறார். அவர் ஏராளமான காரியங்களை செய்திருக்கிறார். அருமையானவர்களே, இன்றைக்கு கூட நம்ம நாட்டில், கடந்த ஒரு 53 ஆண்டுகளாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவிலே நான் ஊழியக்காரனாக இருக்கேன். நான் கர்த்தருடைய பணியை செய்திருக்கேன். ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் ஜார்க்கண்டுக்குள்ள நாங்கள் ஊழியத்துக்கு போனோம். அப்போ ஜார்க்கண்டுக்குள்ள கிறிஸ்தவங்களை காண்றது ரொம்ப கஷ்டம், கிறிஸ்தவங்களே இருக்க மாட்டாங்க. அந்த மலவாசி ஜனங்கள் மத்தியில், போஜ்புரி பேசுகிற மக்கள் மத்தியில், சந்தால் மொழி பேசுகிற மக்கள் மத்தியில் அந்த காலத்தில் ஊழியம் செய்தோம்.
இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆயிட்டு. இந்த 40 ஆண்டு காலத்துக்குள்ள இன்றைக்கு அந்த பர்டிகுலர் மக்கள் மத்தியில் 200,000 பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க. 200,000 பேர். அவர்களில் அநேக மிஷினரிஸ் கன்னியாகுமரி, திருநெல்வேலி இந்த பகுதியில் தெற்கு சபைகளில் இருந்து தங்கள் கல்வியை முடித்து அவர்கள் டீனேஜில் இருக்கும்போதே ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்க. 20-22 வயசுலே அவங்க பயிற்சி பெற்று அந்த பணித்தளங்களுக்கு போயிட்டாங்க. கேள்விப்படாத மக்கள் மத்தியில் போனாங்க. இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்கள் பேப்டிசம் பெற்றிருக்காங்க. 100 கணக்கான ஆலயங்கள், நிறைய டயோசிஸாக மாறியிருக்கு. நிறைய இடங்களில் டயோசிஸ் மாறியிருக்கு. எஃப்எம்பிபியுடைய நோக்கம் சபை உருவாக்கி ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கிற சபையோடு இணைப்பது தான் அவங்களுடைய ஆதிகால நோக்கம். இந்த ப்ரேயர் பேண்டை துவக்கினவங்க நண்பர் சுவிசேஷ ஜபக்குழு தனி சபையாக உருவாக்கக்கூடாது. ஆண்டவர் ஆசீர்வதித்து நடத்துகிற ஒரு சபையோடு இணைந்து நடக்கணும், அதை போதிச்சிருக்காங்க. இன்றைக்கும் அங்கே ஏற்கனவே இருக்கிற சபையோடு இவங்க போய் 100 கணக்கான சபைகளை ஆரம்பிக்கும் போது அவர்களோடு இணைந்து கொண்டார்கள், அவர்களோடு இணைந்து வேலை செய்கிறாங்க. அருமையானவர்களே, அந்த பிஷப் அசரியா வரலாற்றின் ஒரு சின்ன பகுதியை தான் பார்த்தோம். இன்னும் ஏராளமான சரித்திரம் அவரை பற்றி உண்டு, ஏராளமான சரித்திரம் அவரை பற்றி உண்டு. அருமையானவர்களே, நம்ம மாஞ்சோலை எஸ்டேட்டிலிருந்து நாங்கள் ஒரு நாள் அந்த சிஎஸ்ஐ ஆலயத்தில் செய்தி கொடுக்கும்போது ஒரு வாலிபனை சந்தித்தோம். எஸ்எஸ்எல்சி படித்த ஒரு தம்பி. அவன் சொன்னான், நான் நீங்கள் சொல்கிறது உண்மை, இயேசுவை கேள்விப்படாத இடத்துக்கு உன் வாழ்க்கையை இனி பயன்படுத்தணும், நீ அப்படிப்பட்ட இடத்துக்கு நீ போகணும், நீங்கள் சொன்னதை நான் முழுவதும் ஆமோதிக்கிறேன், நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன், எங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், உங்கள் கூட நான் வளர்றேன் அப்படின்னு சொன்னான். ஆண்டுடைய கிருபையினால் அந்த தம்பி, நான் நினைக்கிறேன் ஒரு 35 வருஷத்துக்கு முன்னால் அந்த தம்பி மாஞ்சோலையிலிருந்து பீகாருக்குள்ளே போனான், பீகாருக்குள்ளே போனான். இன்றைக்கு அந்த மலை தனி டயோசிஸ், 100 கணக்கான சபைகள், தனி டயோசிஸ், கொடூரமான மக்கள், கொடூரமான மக்கள். இந்த முடியை பிச்சு வாழ்கிறாங்க பாருங்க, அந்த மலை தான் அது. அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் மட்டும் இல்லை, அவன் கூட நிறைய வாலிபர்கள் போனாங்க, கூட்டம் கூட்டமாக போனாங்க. நிறைய வாலிபர்கள், வருஷா வருஷம் நிறைய வாலிபர்கள் இப்படிப்பட்ட அறியாத இடங்களுக்கு புறப்பட்டு போனாங்க. இன்றைக்கு அங்கே ஒரு டயோசிஸ், அங்கே ஒரு பெரிய திருச்சபை மலர்ந்திருக்கிறது. அவங்க அந்த காலத்தில் அவங்க லாங்குவேஜில் அவங்க மொழியில் எழுத்துக்கள்லாம் கிடையாது, வெறும் வாய்மொழி வார்த்தை தான் உண்டு. இவங்க போய் படித்த வாலிபர்கள், மதுரையில் ஜார்ஜின்னு ஒரு தம்பி, அவன் எம்ஏ படிச்சிருந்தான். அப்போ அவனுக்குள்ளே ஒரு போராட்டம் இருந்து, நம்ம ஏன் தமிழ்நாட்டிலே வேலை செய்யக்கூடாது, ஏன் என்ன ஒரு தூரமான இடத்துக்கு போகணும் இப்படி ஒரு கால் இருந்து. அப்படிப்பட்ட குழப்பமான நேரத்தில் நான் அவனை சந்தித்தேன். அவரோட பேசினேன். அருமையானவர்களே, அவர்கிட்ட நான் அன்றைக்கு சொன்னேன், நீ எம்ஏ படிச்சிருக்க, கர்த்தருக்காக உன்னை அர்ப்பணிச்சிருக்கிற, நம்ம நாட்டில் 1000கணக்கான மொழிகளில் எழுத்து கிடையாது, அவங்க படிக்கிறதுக்கு எழுத்து கிடையாது, படிக்க முடியாதவங்க. அப்படிப்பட்ட ஒரு மொழியை செலக்ட் பண்ணி எழுத்து கொடுத்து, அப்படிப்பட்ட ஒரு மொழியில் நம்ம பைபிளை மொழிபெயர்த்து அந்த ஜாதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கலாமே, கர்த்தர் அதற்காக உங்களை படிக்க வச்சுருக்கலாமே
வயக்காட்டுக்குள்ளே சொன்னேன். இதை வயக்காட்டு வரப்பு வழியே நாங்கள் நடந்து பேசிட்டே வரோம். அவன் உள்ளத்தில் ஒரு சின்ன வித்து போட்டேன். இந்த நாட்டில் ஒரு ஜாதி மக்களுக்கு பைபிள் கொடுக்க அவர் தன்னை அர்ப்பணித்தார். இன்றைக்கு மால்தோ என்கிற லாங்குவேஜில் எழுத்து கொடுத்து முதல்ல பாடப்புஸ்தகம் தயார் பண்ணார், சின்ன சின்ன ட்ராக்ஸ் தயார் பண்ணார், அப்புறம் பைபிள் டிரான்ஸ்லேட் பண்ணார், பழைய ஏற்பாடு பண்ணார், புதிய ஏற்பாடு பண்ணார், முழு பைபிள் மால்தோ மொழியில் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கொண்ட முழு பைபிள். அங்கே கிட்டத்தட்ட ஒரு 85,000 பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க. 85,000 பேர் எல்லார் கையிலையும் ஒவ்வொரு பைபிள் கொடுக்கப்பட்டது பைபிள் சொசைட்டி மூலமாக. ஒரு வாலிபன் அறியப்படாத பகுதிக்கு தன்னை அர்ப்பணித்த போது கர்த்தர் அவனை பயன்படுத்தியிருக்கிறார். இன்றைக்கு அவர் இருக்கார், அவர் இருக்கார். அருமையானவர்களே, என்னோடு ஜெபிக்கிறவர்களே, கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, நீ வாலிபனாக இருக்கலாம், நல்லா படிச்சிருக்கலாம். நம்ம நாட்டில் 1000 மொழியில் எழுத்து கிடையாது, 1000 மொழிகளில் பைபிள் கிடையாது. என்னோடு கூட ஜெபிப்பியா? ஆண்டவரே, ஒரு ஜாதி மக்களுக்கு பைபிள் கொடுப்பதற்கும் பைபிளை மொழிபெயர்த்து கொடுப்பதற்கு, பிரிண்ட் பண்ணி கொடுப்பதற்கு பைபிள் சொசைட்டி காத்துக்கிட்டே இருக்கு. இப்படிப்பட்ட வாலிபர்களுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. ஆண்டவரே, நான் என்ன ஒப்புக் கொடுக்குறேன். பிஷப் அசரியாவை போல் நான் என்ன ஒப்புக் கொடுக்குறேன். என்னை பயன்படுத்தும். என் வாழ்க்கை, என்னுடைய எதிர்காலம், உங்கள் ராஜ்யம் கட்டப்பட, அறியாத மக்கள் மத்தியில் கட்டப்பட என்னை பயன்படுத்தும். என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல உங்கள் இருதயத்தை ஆண்டவரே நோக்கி இயேசுவே, என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், என்னை பயன்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நாமத்தினால ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென்.